கச்சீஸ்வரர் மந்திர். இது கச்சீஸ்வரர் மந்திர் மகாராஷ்டிர மாநிலம் கோபர்கானில் உள்ளது. ஷீரடியிலேருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவில் இருக்கிற இடத்துல வந்துட்டு தேவகுரு பிரகஸ்பதியோட மகன் கச்சதேவன் தேவலோகத்திலிருந்து இங்கே வந்து இங்கே வசிச்சுட்டு அசுரகுரு சுக்கராச்சாரியிடம் வந்துட்டு சஞ்சீவினி மகா மிருத்யுஞ்சய மந்திரம் உபதேசம் பெற்று தேவலோகம் சென்றதாக பண்டைய கால வரலாறு இருக்குது. இங்குள்ள கிராம மக்களால் வந்து இது பெரிதும் நம்பப்படுது. அதனால் இந்த கோவில் கச்சீஸ்வரர் கோவில்னு பெயர் பெற்று இப்பொழுதும் நல்ல முறையில் பாதுகாத்து பராமரிச்சுட்டு வராங்க. இந்த கச்சீஸ்வரர் கோவில் ஷீரடியிலேருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. நீங்கள் ஷீரடி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலை வந்துட்டு தரிசனம் செஞ்சுட்டு போங்க. இதன் தொடர்ச்சியாக வந்து இன்னும் 2 கோவில்கள் இருக்குது. சஞ்சீவினி பாறை என்ற கோவில் ஒன்று இருக்குது, சுக்கராச்சாரியா கோவில் ஒன்று இருக்குது. இது மூணுமே வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய கோவில் எல்லாமே. கண்டிப்பாக நீங்கள் இந்த இந்த முறை வந்துட்டு இந்த மூணு கோவிலை கண்டிப்பாக பார்த்துட்டு போகணும். அதே மாதிரி வந்துட்டு இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டு கோபர்கான் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பக்கத்துலேயே இருக்குது. சாய்பாபாவோட தபூமின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல தான் வந்துட்டு பாபா பண்ணுறதுக்கு அங்கே உட்காந்து தான் சொல்கிறாங்க. சுக்கராச்சாரிய சிஷ்ய கச்சேஸ்வர டெம்பிள், ஓல்ட் டெம்பிள். ஓகே, கச்சேதேவன் வந்துட்டு இங்கே தான் வந்து தங்கிறதா சொல்கிறாங்க. அதுதான் இது வந்து கச்சீஸ்வரர் கோவிலாக மாறி இருக்குது. இப்போ வந்துட்டு இந்த கிராம மக்கள் வந்துட்டு இதை வந்து பாதுகாத்து வராங்க. இப்போ எவ்வளோ பழமையான கோவில் பாருங்கள், எல்லாமே கற்கட்டடங்கள் எல்லாமே. இங்கே வந்துட்டு இன்னொரு விஷயமும் இருக்குது, இங்கே கோதாவரி நதி இருக்குது. பல மகான்களை கொடுத்த கோதாவரி நதினு சொல்கிறாங்க. அதனால் வந்து இங்கே வந்தீங்கனாக்கா அது கோதாவரி நதியும் போயிட்டு பார்த்துட்டு வாங்க. பெரிய ஒரு புண்ணியக்ஷேத்திரம் இதெல்லாம். இதெல்லாம் வந்து திருவிழா காலங்களில் நிறைய கூட்டம் இருக்குமா. நன்றி, வணக்கம்.